இந்த டைம்ல தமிழ் பிரயர் லைன்ல கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜபத்துடன் ஆரம்பிப்போம். எங்களை அளவு கூட நேசிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. இந்த நல்ல நேரத்துக்காக மீண்டும் ஆண்டவரே ஒரு முறை கூட ஆண்டவர் இந்த சாயான வேளையில உம்முடைய சன்னதியில வந்து சேரும்படியாகவும் ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிடும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் இம்மட்டும் எங்களை நடத்தின ஆண்டவராகியால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு வார காலம் ஆண்டவரே நீர் எங்களை காத்து பரிவாரித்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்ததான இடங்கள் ஆண்டவரே எங்களோட போக்கிலும் வரத்துல எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த வேளையில சிஸ்டர் ஷர்லி ஜேம்ஸ் ஓக்லமா சிட்டில இருந்து லைன்ல இருக்காங்க. ஒரு பாடல் பாடும்படியாக சிஸ்டர் ஷர்லி இன்வைட் பண்ணுறேன். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம சிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையுமரணும். அவர் சக்தியும் பரிசெயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசெயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவா. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவா. தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை செருமோ ஒரு பாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவா. ஒரு பாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கலலிடராதபடி தம் கரங்களிலேந்திடுவார். உன் பாதம் கலலிடராதபடி
தம் கரங்களிலேந்திடுவார் அவசேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ஷர்லி அந்த பாடலுக்காக மிகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். உண்மையாக அது சாம் 91 நமக்கெல்லாம் தெரிஞ்ச சங்கீர்த்தனம் தான். ஆண்டவரோட செட்டன் கீழே நம்ம தங்கும் போது ஹாலேலியா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்தி ஆண்டவர் நம்மை காத்து பரிபாலித்து ஆண்டவர் நம்ம கல்லில் தொட்டாமல் ஆண்டவர் நம்மை உயர்த்துறது ஆண்டவர் ஆகியால் நம்மளை ஆண்டவர் நம்ம மேல் கிருபை காட்டி கொண்டு நடத்துறது ஆண்டவர் ஆகியால் நாம் ஆண்டவரை துதிப்போம். எப்பொழுதும் அவரோட செட்டன் கீழே நம் தங்கும்படியாக ஆண்டவர் தாமே நம்மை கிருபை செய்வாராக. அந்த பாடலுக்காக நன்றி. ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தை மிகவும் ஆசீர்வதிக்கும்படியாகும், தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாகும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகும். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அதிகமாக ஆண்டவரோட வேலைக்காக பயன்படும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வேளையில பாஸ்டர் சாம் சுதாகர் நீங்க லைன்ல இருக்கீங்களா பாஸ்டர்? ஆமா. வெரி பிரைஸ் லார்ட். பாஸ்டர் வந்துட்டு சென்னையில இருந்து பேசுறாங்க. பாஸ்டர் வெல்கம் டு தி தமிழ் பிரேயர் லைன். இந்த வேளையில செய்தி கொடுக்கும்படியாக இப்ப பாஸ்டர் வரவேற்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அமெரிக்கா தேசத்திலே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊழிக்கர்களின் அன்புடன் வாழ்த்துகளும் வரவேற்கிறோம். எனக்கு உதவி செய்த அண்டி அச்சுமா அண்டியாவிற்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 41 அதிகாரத்திலே 10 வசனமும் 11 வசனமும் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்மோடு கூட இருப்பதினாலே நீங்கள் அமெரிக்க தேசத்திலே உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார், வைக்கப் போகிறார், உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதனும் பயந்து வாழ்கிற காலமா இருக்கிறது. அரசியல் ரீதியிலும் எல்லா மனிதர்கள் நடுவிலும் உலக மக்கள் நடுவிலே ஒரு பயம் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு அந்த பயம் விட்டு நீங்கிறதா இருக்கிறது. தேவனை சார்ந்து வாழாத பிள்ளைகளுக்கு பயம் அவர்களை ஆளுகை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் நடுவில் தேவன் இல்லாத பட்சத்திலே இந்த உலகத்திற்கிற பயம் அவர்களை ஆட்டி படைத்து அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல 13 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் உன் தேவனாகி கத்து, நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பயப்படாமல் நமக்காகவே அவர் துணை நிற்கிறவராய் இருக்கிறார். நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்திலே 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே 11 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீரோடு இருந்த காலத்திலே தாவீது தன் வாலிப வயதாய் இருந்தபோது, சவுல் என்கிற ராஜாவுடைய காலத்திலே கோலியாத் என்கிற ஒரு யுத்த வீரன் தினமும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வந்து வேதனைப்படுத்துவான், ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஜனங்கள் அவருடைய வார்த்தை கேட்டு பயந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 அல்ல, 40 காலையிலே வருவான், மாலையிலும் வருவான். அவன் வரும்போது ஜனங்கள் பயப்படுகிறார்கள், யுத்த வீரர்கள் பயந்தார்கள். அந்த சூழ்நிலையில் ஈசாய் தன்னுடைய மகனாகிய தாவீதை தன்னுடைய சகோதரர்கள் யுத்தத்துக்கு போனார்கள், அவர்களை நலம் விசாரித்து வா என்று சொல்லி அவனை அழைத்து உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவனை பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தான். அந்த இடத்துல தன் சகோதரர்களை யுத்தத்திலே இருக்கிற சகோதரர்களை பார்த்து நலம் விசாரிக்கும் போது
அவனுடைய மூத்த சகோதரன் அவன் மேல் கோபப்பட்டு ஏன் இங்கே வந்தாய் என்று சொல்லி அவனை வேதனைப்படுத்தினான். தாவீதோ கோலியாத்துடைய சத்தத்தை கேட்டான். கோலியாத்து பேசின வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் பயந்து ஓடினதை பார்த்த உடனே கோலியாத் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவன் யுத்தம் பண்ணுகிற வீரர் என்பதை அவன் ஒவ்வொரு வார்த்தை சொன்ன உடனே தாவீது தனக்குள் உண்மையான தெய்வத்தை அவருடைய வல்லமையும் அவருக்குள்ள இருந்த அபிஷேகத்தையும் அவனுக்குள்ள இருந்த கிருபையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனைப்பட்டு ஓடுகிறதை கண்டு பயந்ததை பார்த்து சவுலுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினான். அவன் சொன்ன ஒரே ஒரு கதை, ஒரு முறை என் ஆடுகளை சிங்கம் வந்து குடித்துக் கொண்டது, சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆட்டுக்குட்டியை நான் தப்பிவிட்டேன், இன்னொரு முறை கரடி வந்தது, கரடி வந்து என் ஆடை பிடித்தது, நான் ஆடை அதன் வாயிலிருந்து தப்பிவிட்டேன் சொன்னான். அதே போல் இந்த கோலியாத்தின் ஒருவனை போல் இருப்பான் என்று சொல்லி தன்னை உருவாக்கின தெய்வத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்தினான். தன்னை உருவாக்கின தெய்வத்துடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தினான். இந்த உலகத்தை படைத்த தெய்வம் அவர் ஒருவர்தான் தெய்வம் என்பதையும் தன்னை காண்பித்தான். இந்த தெய்வத்துடைய சக்தி இந்த முழு உலகத்தை ஆளுகை செய்கிறது என்பதை அவன் அறிய வெளிப்படுத்தினான். சவுல் அவனை பற்றி பார்த்த உடனே, நீ இளைஞனாயிருக்காய், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் யுத்த வீரன் என்று சொல்லி அவனை குறித்து தாவீதிடத்திலே பேசினான். ஆனால் தாவீதோ ஒன்றும் சொல்லாமல், நான் போகிறேன், என் கையிலே தேவனுடைய கரம் இருக்கிறதுன்னு சொல்லி அவன் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருந்தார்கள். ஒன்று சாமுவேல் 17:24 வசனத்திலே ஜனங்கள் ஓடி போகிறதை பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பட்ட வேதனைகளை பார்த்தான், அவர்கள் பட்ட கஷ்டங்களை பார்த்தான், அவர்கள் பட்ட நிந்தனைகளை பார்த்தான். நான் போய் இந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னான். இந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் ஒருவரும் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. தாவீதோ தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பார்த்து தன்னை உருவாக்கின தெய்வத்துடைய சத்தத்தை கேட்டதன் இரவும் பகலும் ஒரு ஆராதனை வீரனாய் ஒரு நல்ல பாடி அவரை துதிக்கிற வீரனாய் இருந்ததுனாலே அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டவன், அபிஷேகத்தை அறிந்து கொண்டவன். இந்த சூழ்நிலைதான் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து கோலியாத்துக்கு முன்பாக நின்று அந்த கோலியாத்துடைய சத்தம் கேட்கும்போது அதை திருப்பி பயப்படாமல் துணிந்து போய் தன் கையில் இருந்த அந்த கவல் எடுத்து அவனுடைய நெற்றிலே பட்டு அவன் தலைகீழாக விழுந்தான். விழுந்தது மட்டுமல்ல, அவன் தலையை வெட்டி இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாக கர்த்தர் ஒரு உண்மை உள்ள தெய்வம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பலிஸ்தருடைய ஜனங்களுக்கும் காண்பித்தான். இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள் பயமில்லாமல் வாழ வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அமெரிக்கா தேசத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு கிருபை கொடுக்கிறார், கிருபை கொடுத்து வருகிறார், கிருபையாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 Timothy 1:7 அவர் தெளிவாகவே நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தாவீதை போல் நாம் வாழ்வோமானால் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். 2வது ஏசாயாவிலே 38 எசேக்கியாங்க ராஜா தான் வியாதிப்பட்ட உடனே பயந்து சுற்றுப்புறமாய் அழு தண்ணீர் குடித்தார். சொன்ன வார்த்தை தேவனே உமக்கு முன்பாக நான் உண்மையுமாகவும் உத்தவமாகவும் நடந்து கொண்டேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தனே என்று
கண்ணீர் விட்டு அழுதான். ஏசாயா தீர்க்க தரிசி. அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியாய் வெளிப்பட்டார் ஏசாயா. தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் பூதிக்கிற தேவனுடைய மனிதன். பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்திலே உங்கள் நடுவிலே தேவனுடைய சத்தியம் வெளிப்பட்டு வருகிறது. அநேக தேவதாசன்மார்கள் பேசுகிற வார்த்தைகள் அமெரிக்க தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மழை உருவாகும். அது சீக்கிரமாய் வரப்போகிறது. அரசியல் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி தேவனுக்கு சித்தமான தேவனுக்கு பிரியமான அதிர்வுகளை தேவன் கொண்டு வருவார். தேசம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உருவாகிற தேசமாய் மாறப்போகிறது. தேவன் அந்த பயத்திலிருந்து நம்மை நீக்கி உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் பயம் இல்லாமல் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானமாய் வாழ வைப்பார். ஏசாயா ராஜா ஒவ்வொரு நாள் அழுதது கண்ணீர் வடித்ததை தேவன் ஏசாயா தீர்க்க தரிசியோடு தெளிவாக பேசினார், தெளிவாக சொன்னார். அவனிடத்தில் போய் 15 ஆண்டுகள் நான் உனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணேன். அவனுடைய சரீரத்திலிருந்த நோய்கள் அவனை விற்று நீங்கும்படி கருவி செய்தார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரர்களை சகோதரிகள், உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் பயமில்லாமல் பயப்படாமல் ஆண்டவராகிய இயேசுவை நம்பி நாம் வாழ்வோமானால் நம்முடைய சரீரத்திற்கு ஒவ்வொரு நோய்களையும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்திற்கு நோய்களை குணமாக்கணும். அவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்திற்கு பலவீனத்தை மாற்றும், நம்முடைய கண்ணீரை துடைக்கும். ராஜாவுடைய கண்ணீரை துடைத்த தேவன் உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிக்கின்ற ஒவ்வொருடைய வியாதி பலவீனம் போராடி கொண்டிருக்கிற நோய்கள் இந்த கிரியைகள் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். எந்த சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகமே கிடையாது. என்னன்னு சொன்னால் கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மோடு கூட நடந்து வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசுவை சார்ந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தாவிதை போன்ற பிள்ளைகளை எழுப்புவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகள் தாவிதை போன்ற ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நல்ல ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே கோலியாத்தை போன்று எதிரியாக நிற்கிற சத்துருக்களை முறியடிக்கிற பிள்ளைகளாய் தேவன் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை ஆசிரியத்து உயர்த்துவாராக. இரண்டாவது, ராஜாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய சபைகளிலே தேவனாய் கத்தர் இறங்கி வியாதி உள்ள மக்களை தொட்டு சுகமாக்கி அவருடைய வருஷங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவர்கள் நிச்சயமாகவே உங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதமாகவும் அமெரிக்க தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் சாட்சியாய் வாழ வைப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னன்னு சொன்ன கத்தர் என்னோடு பேசின வார்த்தை, இந்த சபைக்கு நீ சொல்லு என்று சொன்னார், நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லு. இந்த சபை நடுவில் கத்தர் கூட இருப்பார், சபையில் இருக்கிற ஊழியக்கார நடுவில் கத்தர் கூட இருப்பார், சபையில குடும்பத்தின் நடுவில் ஊழியக்காருடைய குடும்பத்தின் நடுவில் ஒவ்வொரு விசுவாசியுடைய குடும்பத்திலே கத்தர் நிச்சயமாய் கூட இருந்து உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 41:12, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் நீ பொருள் ஆவார்கள், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள், உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்கள் காணாமலே போய்விடுவார்கள், உன்னோடு யுத்தம் பண்ண ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் இல்லாத அளவுக்கு அவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் நடுவில் நம்மை ஆசிரியத்தை உயர்த்துற சுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கையில தேவனை சார்ந்து வாழுங்கள். தேவன் நடுவிலே பெரிய அற்புதமான காரியங்களை செய்வார்.
அதிசயமான காரியங்களை செய்வார். ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 9 அதிகாரத்தில் 1 வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் எல்லாரும் வரும்போது பிறவி குருடனை ஒருவனை பார்த்தார்கள். அவனை பார்த்து சீஷர்களை கேட்டார்கள், இயேசுவே, இவன் பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறானே, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இவன் செய்த பாவம் அல்ல, இந்த பாவம் அல்ல, என்னைப்படுவதற்காகவே இவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி இயேசு வழிபடுத்தினார். அது மட்டுமல்ல, அந்த பிறவிக்குருடன் அவருடைய சரீரத்தை தொட்டு சேர் உருவாக்கி அவன் கண்களிலே பூசினார். உடனே சிலவாம் என்கிற குளத்திலே போய் கழுகு என்று சொன்னார். அவன் போய் கழுவினான், அவன் ரெண்டு கண் பார்வை அடைந்தது. இதை கேட்ட பரிசேயர்கள், உனக்கு எப்படி இந்த கண் பார்வை வந்தது என்று சொல்லி அவனை அகற்றினார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள். இதை செய்தது யார் என்று சொல்லி அவனை தினமும் கேட்டுக்கொண்டார்கள். அவன் சொன்னது, எனக்கு யார் என்று தெரியாது, அவர் என்னிடத்துக்கு வந்தார், அவர் செய்தது சேதை உருவாக்கி என் கண்களிலே பூசினார், சிலவாம் என்கிற குளத்திலே கழுவி என்று சொன்னார். நான் போனேன், கழுவினேன், சுகமானேன். அப்படி பெற்றோர்களை கேட்டார், இது உன்னுடைய மகனா என்று கேட்டார்கள். ஆம், இது எப்படி கிடைத்ததன் கண் பார்வை எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். ஏனென்றால் பயம், பரிசேயர்களை கண்டால் யூத மக்களுக்கு பயம், துன்பப்படுத்தி விடுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்கிற பயத்தை நிமித்தம் பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். பயம் மனிதனை ஆட்டி படைக்கக்கூடியது, பயம் குடும்பத்தை வேதனைப்படுத்தக்கூடியது, பயம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த பயத்தை போக்க இயேசு தேவனுடைய ஆலயத்திலே அந்த குருடனாயிருந்த, பிறவி குருடனாயிருந்த அந்த மகனை பார்த்து சொன்னார். அவனை பார்த்து சொன்ன உடனே அவன் அவரை ஏற்றுக்கொண்டான், அவர் மேல் விசுவாசம் வைத்தான். அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை நம்பி அந்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். இனிமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதி குணமாக்க இயேசு உங்களை தேடி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் எல்லாவற்றையும் நீக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அரசியலை போன்றவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நம்மளை துக்கப்படுத்தலாம், அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் சபை நடுவில் இருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான சபையாகவும், தேசத்துக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமாகவும் நீங்கள் வாழப் போகிறீர்கள். உங்கள் நடுவில் கர்த்தர் நிச்சயமாய் இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அவர் கிரியை செய்ய போகிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்கள் உங்கள் சபை நடுவில் வெளிப்பட போகிறது. கண்களை முடிச்சு பண்ணுவோம். நல்ல பிதாவே, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய், உங்களுடைய கிருபை இறங்கும்படியாய், உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற சதா காலங்களில் பயப்படாமல் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்து அமெரிக்கா தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான சபையாக, சபையிலுடைய மக்களாக அவர்கள் வாழ கிருபை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையிலே பயமில்லாமல் வாழ்வதற்கு ஒரு விஷயம், தாவிதை போன்ற பிள்ளைகளாய் ஒரு குடும்பங்களில் ஆசீர்வாதம் வரட்டும். எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை துடைத்தவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய கண்ணீரை துடைத்து வியாதியுள்ள மக்களுக்கு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ வைக்கும்படி செபிக்கிறார். நீ உயிரோடு இருக்கிறதை அந்த தேசம் காணும்படியாய், விட வல்லம் இந்த இடத்துல பெற்றுக் கொள்ள முடியாது ஒரு விஷயம், ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ள ஆமென். ஆமென். ஆமென்.
செய்தி கொடுத்தான பாஸ்டருக்காக நன்றி சொல்கிறேன். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான வசனத்துக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். பயப்படாமல் நம்ம வாழ்க்கையை இன்னும் நடத்தும்படியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கிருபை செய்வாராக. ஹாலேலூயா. ஆண்டவர் நாமமே மகிமைப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. பாஸ்டர் சொன்ன பிரகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, ஹாலேலூயா, நம்ம வாழ்க்கையில அன்பின் ஆவி, அது சகல விதமான ஹாலேலூயா பலம் கொடுக்கறதான ஒரு ஆவி, ஹாலேலூயா. அது அல்லாமல் ஹாலேலூயா நம்ம வாழ்க்கையில இங்கிலீஷ்ல சொல்ல பிரகாரம் God has given us a spirit of power, of love and a sound mind, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறதான அந்த ஆவியினோட அந்த ஆவியினால நம் நிரப்பப்பட்டு பயம் இல்லாம நம் வாழும்படியாக ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. செய்தி கொடுத்தான பாஸ்டருக்கு பாஸ்டர் சாம் சுதாகருக்காக நன்றி சொல்கிறோம். சென்னையிலிருந்து நம்மளோட செய்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்துறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரோட வேலைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. சிஸ்டர் ஷேர்லிக்காக நன்றி சொல்கிறேன். பாடல் பாடுறதுக்காக நன்றி. பிரயலை நடத்தி கொண்டு வருதான பிரதர் சாஜன் அவங்க குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வேளையில ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரோட கரத்தில் ஒப்புவடைத்துக் கொண்டு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் பிஜி. Praise the Lord. Thank you, Sister Susan, for leading the prayer line. God bless you. And Sister Jessie for the blessed song. And Pastor Sam Sudhakar from all the way from Chennai for blessing us with the word of God. The recordings will be available in YouTube in the coming days. If you will search Oklahoma prayer line in YouTube, it will be all the recorded messages are available. And thank you all the prayer line partners. Chamandi, may God heal you and bless you. And when we will meet again at 9 o'clock for the Bible study. We are studying from Book of Jude. Pastor Sam Varghese is teaching us. So come again and it will be in Malayalam. God bless us all. Thank you. Thank you. நட பைரவி ராகத்தில் அமைந்துள்ளது. பாடலை பாடியிருப்பவர் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். என்றாலும் இயேசு பிரான், ஆதி என்றாலும் இயேசு பிரான், இரக்கம் என்றாலும் இயேசு பிரான், ஈக என்றாலும் இயேசு பிரான், உறவு என்றாலும் இயேசு பிரான், ஊக்கம் என்றாலும் இயேசு பிரான்.